நம் தமிழ்நாட்டில் சுமார் 47 லட்சம் ஹெக்டரில் சாகுபடி பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஏறத்தாழ 45% இறவை பாசனம் சாகுபடியில் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இறவை பாசனத்துக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீரின் அளவு வருஷத்துக்கு வருஷம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதுக்கு காரணம் பல்வேறு காரணங்கள். சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு விவசாயத்துக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீரில் 90% தண்ணியை விவசாயத்துக்கு பயன்படுத்திகிட்டு இருந்தோம். இப்போ கடந்த 40 ஆண்டுகளில் பல்வேறு வளர்ச்சி, மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலை பெருக்கம், நகரமயமாக்கல், அப்புறம் பருவநிலை மாற்றம் போன்ற காரணங்களில் என்னாச்சுன்னா விவசாயத்துக்கு கிடைக்கக்கூடிய தண்ணி வந்து படிப்படியாக குறைஞ்சிட்டே வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ தற்சமயம் 78% தண்ணி தான் விவசாயத்துக்கு கிடைச்சிட்ருக்கு. எனவே கிடைக்கக்கூடிய தண்ணீரை, அதாவது முறையில்லாமல் மழையும் பெஞ்சிகிட்ருக்கிறதாலையும் சரியானபடி மழை அளவும் கிடைக்காதாலையும் கிடைக்கப்பட்ட தண்ணீரை திறமையாக நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னீங்கன்னா நுண்ணீர் பாசன முறைகள் தான் இப்போ சிறந்த முறையாக கடைபிடிச்சிட்ருக்குறோம். காரணம் என்னென்னா, நம்ம எப்பயுமே தொண்டு தொட்டு முறையை பயன்படுத்திட்டு வந்தோம்னா, அதாவது வெள்ள நீர் பாசனத்தை பயன்படுத்தினா கிடைக்கக்கூடிய தண்ணீரின் அளவு சாகுபடி பரப்புக்கும் எட்டாது. எனவே தற்சமயம் நுண்ணீர் பாசன முறைகள், இந்த நுண்ணீர் பாசன முறைகள் அப்படிங்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, கிடைக்கக்கூடிய தண்ணீரை செடிக்கு பக்கத்தில், அதாவது வேருக்கு அருகாமையில் கொடுக்குறப்ப தண்ணீரும் அதோடு சேர்ந்து உரத்தையும் சேர்த்து கொடுக்குறதால பயிருக்கு தேவையான தண்ணி சரியான அளவுலையும் உரமும் சரியான அளவும் கிடைக்கிறதால பயிரின் வளர்ச்சி அபரிதமாக இருக்குது. அதனால் தண்ணீருடைய தேவைகள் வந்து கிட்டத்தட்ட 50% குறையிடுது. இது பல்வேறு ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன. ஸோ அதனால் இந்த நுண்ணூறு பாசன முறைகள் தற்சமயம் மற்றும் எதிர்காலத்திற்கும் இது இன்றியமையாத முறையாகும். இந்த முறையை பயன்படுத்தி தான் இப்போ நம்ம விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இதை அறிந்து தமிழக அரசு இந்த தண்ணீருடைய தட்டுப்பாடு குறைபட்டுருக்கிறதால விவசாயத்து தண்ணி கிடைக்காததால தமிழக அரசு சீரிய முயற்சியில் இந்த நுண்ணீர் பாசன முறைகளுக்கு ஒரு பெரிய ஒத்துழைப்பு கொடுத்து விவசாய பெருமைகளுக்கு நல்ல வசதி பண்ணி கொடுத்துருக்கேன். பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தி இன்றைக்கி தமிழகத்தில் அதிக பரப்பில் வந்து நுண்ணீர் பாசன முறைகள் பயன்படுத்துறதால சென்ற ஆண்டு கிருஷி கர்மன் அவார்டு, அதாவது அதிக அளவில் நுண்ணீர் பாசன முறைகள் நம்ம கையாண்டுட்டுருக்குன்னு சொல்லிட்டு இந்திய அளவில் நமக்கு ஒரு பெரிய பரிசு கிடைச்சது. இப்போ இந்த நுண்ணீர் பாசன முறைகள் என்னென்ன முறைகள் இருக்குன்னு பார்ப்போம். நுண்ணீர் பாசன முறைகள்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சொட்டு நீர் பாசனம். சொட்டு நீர் பாசனம் வந்து நிலத்துக்கு மேலேயும் சொட்டு சொட்டாக பாயக்கூடிய முறை, நிலத்துக்கு கீழேயும், அதாவது வேர்க்கு கிட்ட அருகில் கிடைக்கக்கூடிய முறையிலையும் இந்த சொட்டு நீர் பாசனங்களை பயன்படுத்தலாம். அடுத்தபடியாக தெளிப்பு நீர் பாசனம், அது இன்னொரு இது, அதாவது ஸ்ப்ரிங்க்ளர் இரிகேஷன், மைக்ரோ இரிகேஷன் சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக தூவு நீர் பாசனம், இந்த ரெயின்கன் இரிகேஷன்ற மாதிரிலாம் பண்ண, இது மாதிரி செய்கிறப்ப என்னென்னா பயிருக்கு தகுந்த மாதிரியும் நில அமைப்புக்கு தகுந்த மாதிரியும் அடுத்த வந்து மண் அமைப்புக்கு தகுந்த மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வெவ்வேறு நுண்ணீர் பாசன முறைகளை நம்ம கையாளலாம். இப்போ தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய நீர் நுட்ப மையத்தில் பல்வேறு ஆராய்ச்சி பணிகள் நடைபெற்றதில் இந்த சொட்டு நீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம், தூவு நீர் பாசனத்தில் ஆராய்ச்சி முடிவுகள் என்ன செய்யணும்னா, கிட்டத்தட்ட 25%-50% வரைக்கும் தண்ணியை வந்து மிச்சப்படுத்த முடியும். அதே சமயத்தில் பயிருக்கு தேவையான உரங்களை இந்த நீரோடே சேர்ந்து கொடுக்கறதால தனியாக நீர் பாய்ச்ச வேண்டிய அவசியம் கிடையாது. தண்ணியும் உரமும் செடிக்கு பக்கத்தில் கிடைக்கிறதால என்னென்னா, வேருக்கு அருகாமையில் கிடைக்கிறதுன்னா தண்ணீருடைய பயன்படுத்தக்கூடிய திறன் அதிகமாகுது. அதே சமயத்தில் அந்த ஃபெர்டிலை உரங்களுடைய அளவும் குறைஞ்சி அதனுடைய திறனும் பயிர் எடுக்கக்கூடிய திறன் அதிகமாகிறதால என்னென்னா ஃபெர்டிலைசர் யூஸ் எஃபிஷியன்சி சொல்லக்கூடிய அந்த உர வந்து பயன்படுத்தக்கூடிய பயன்பாட்டு நடவு அதிகமாகி பயிருடைய மகசூல் நல்லா வளர்ந்து மகசூல் அதிகமாக கிடைக்கிது. பல்வேறு ஆராய்ச்சி முடிவுகள்லாம் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். பார்த்திங்கன்னா இது எல்லா பயிர்களுக்குமே ஏற்றது நுண்ணுயிர் பாசன முறைகள். உதாரணமாக வாழைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா சாதாரண முறையில் வந்து நீங்கள் தண்ணீர் பாய்ச்சினா கிட்டத்தட்ட 2300 மில்லிமீட்டர் தண்ணி தேவை. ஆனால் சொட்டு நீர் பாசனம் போடுறப்ப கிட்டத்தட்ட 1500 மில்லிமீட்டர் தண்ணி இருந்தாலே போகிறோம். கிட்டத்தட்ட 35% தண்ணியை மிச்சப்படுத்தலாம். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க பாருங்கள், அந்த வாழை ரொம்ப செழிப்பாக இருக்குது. காரணம் என்ன, அதுக்கு தேவையான அளவுக்கு உரமும் தண்ணியும் தேவையான நேரத்தில் கொடுக்கறதால கிட்டத்தட்ட 35% பாசன நீர் சேமிக்கப்படுறோம். அப்புறம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மகசூலில் சாதாரண முறையில் தண்ணி கட்டினீங்கன்னா 75 டன் தான் ஒரு ஹெக்டருக்கு மகசூல் கிடைச்சிது நம்ம வாழையில். அதே சொட்டு நீர் பாசனத்தில் 110 டன் வரைக்கும் எங்களுக்கு மகசூல் கிடைச்சிது, கிட்டத்தட்ட 46% உயர்ந்த மகசூல். அப்போ தண்ணியுடைய தேவையும் குறைகிறது, மகசூல் அதிகமாகிறது, உரச்செலவு வந்து குறையுது. அதுக்கு அடுத்தபடியாக மற்ற பேரில் பார்த்திங்கன்னா தக்காளி.
இதே இந்த ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த சொட்டு நீர் பாசனம் மூலம் பண்ணுறதால கிட்டத்தட்ட 30% தண்ணி நீங்கள் பார்க்குற தக்காளி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். 30% தண்ணியோடைய தேவை குறைஞ்சிருச்சு. விளைச்சலில் பார்த்திங்கன்னா 87% அதிகப்படியான விளைச்சல். சாதாரண முறையில் போடுறப்ப எங்களுக்கு 40 டன் எங்களுக்கு ஒரு ஹெக்டரில் கிடைச்சிது. அதே சொட்டு நீர் உரநீர் பாசனத்தில் கொடுக்குறப்ப 75 டன் மகசூல் கிடைச்சிது. அடுத்தபடியே மிளகாய், இந்த மிளகாயில் பார்த்திங்கன்னா தண்ணீருடைய சேமிப்பு 35%, விளைச்சலில் பார்த்திங்கன்னா 59% உயர்ந்த விளைச்சல் கிடைக்கிது. இது மிளகாயை பொறுத்த வரைக்கும். அடுத்தபடியாக மஞ்சள் பாருங்கள். மஞ்சளில் ஒவ்வொரு பயிருக்குமே கிட்டத்தட்ட பாசன நீரோட உபயோகம் வந்து பார்த்திங்கன்னா மகசூல் மட்டும் 41% கூடுதலாகவும் கிட்டத்தட்ட 35% தண்ணீருடைய தேவையும் குறைவாக இருந்தது. முள்ளங்கியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சாதாரணமாக நம்ம முள்ளங்கிக்கு எவ்வளோ தண்ணி பயன்படுத்தணும், வெறும் 320 மில்லிமீட்டர் தண்ணியில் இந்த முள்ளங்கியை வந்து பார்த்து எடுத்துட்டு மைக்ரோ ஸ்ப்ரிங்க்ளரில் போட்டிருக்கோம் பாருங்கள். இதனுடைய தண்ணி சேமிப்பு பார்த்திங்கன்னா 20%. இது இதுக்கு தேவையான தண்ணியினுடைய அளவு குறைந்த தண்ணி. அந்த குறைந்த தண்ணியிலையும் கிட்டத்தட்ட 20% தண்ணியை மிச்சப்படுத்த முடியும். விளைச்சல்னு பார்த்திங்கன்னா 40% அதிகமான விளைச்சல் கிடைக்கிறதால முள்ளங்கிலே எங்களுக்கு அதிகமான மகசூல் கிடைச்சிது. அடுத்து நெக்ஸ்ட் கத்தரிக்காய். கத்திரிக்காய் வந்து ஒரு சிறந்த ஒரு காய்கறி. இது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய பயன்பாடு தினம் கத்திரிக்காயோடைய உபயோகம் இருக்குது. தக்காளிக்கு அடுத்தபடியாக இதில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு உப வடிநீர் பகுதியில் நாங்கள் ஆராய்ச்சிகள் பண்ணதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நீர் சேமிப்பு 49.6% அதிகமாக இருந்தது. மகசூல் பார்த்திங்கன்னா ஒரு ஹெக்டரில் 81 டன் வரைக்கும் மகசூல் எங்களால் எடுக்க முடிஞ்சது. எங்களுக்கு தண்ணீருடைய தேவையும் மிச்சமப்பட்டது, உரருடைய செலவும் மிச்சமாக இருந்தது. மகசூல் வந்து கிட்டத்தட்ட 81% அதிக மகசூல் கிடைச்சதுங்க. அடுத்து வெண்டைக்காய். வெண்டைக்காயில் பார்த்திங்கன்னா பல்வேறு பகுதியில் காம்பைநல்லூரில் பகுதியில் பண்ணோம், ஓங்கூர் பகுதியில் பண்ணோம், செய்யார் கிள்ளியூர் பகுதியில், உவாடிநீர் பகுதியில் பல்வேறு ஆராய்ச்சிகள் நடத்தல இந்த முடிவுலாம் பார்த்திங்கன்னா 40% தண்ணீர் வந்து மிச்சப்பட்டுச்சு. அப்புறம் மகசூல்னு பார்த்திங்கன்னா 42% மகசூல் அதிகமாகச்சு. இதில் நிகர லாபமாக அந்த விவசாயி எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னா ஒரு ஹெக்டரில் 3.5 லட்சம் அதிக நிகர லாபமும் எடுத்திருக்காங்க. அடுத்து வெங்காயம், இது மிக முக்கியமான பயிர். இந்த அமராவதி உப வடிநீர் பகுதியிலையும் பாலார் உப வடிநீர் பகுதியிலையும் இந்த ஆராய்ச்சிகள் மேற்கொண்டோம். இதில் பார்த்திங்கன்னா நீர் சேமிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா 56.4% வரைக்கும் நீர் சேமிப்பு இருக்குது. இப்போ படத்தில் பார்க்குறீங்க இந்த வெங்காயத்தினுடைய அளவு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பயிருடைய வளர்ச்சியும் அதிகமாக இருந்தது. இதில் பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதலின் அளவும் குறைவாக இருந்தது. பயிர் செழிப்பாக வளர்ந்ததால் மகசூல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு 36% அதிக மகசூல் கிடைச்சிது. கிட்டத்தட்ட நிகர வருமானமாக ஒரு ஹெக்டரில் 5.12 லட்சம் ரூபாய் ஒரு ஹெக்டரில் நிகர லாபம் கிடைச்சிது. அடுத்து பாகக்காய். இந்த பாகக்காய்க்கு தேவையான தண்ணீருடைய அளவே ரொம்ப குறைவு. அதே நம்ம சொட்டு நீர் பாசனத்தில் கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா அதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 28% வரைக்கும் நம்ம தண்ணியை மிச்சப்படுத்த முடியும். அடுத்து மகசூல்னு பார்த்திங்கன்னா 51.8% அதிக மகசூல் கிடைக்கும். நாங்கள் ஆராய்ச்சி பண்ணதில் ஆழியார் உப வடிநீர் பகுதியில் பார்த்ததில் கிட்டத்தட்ட 4.98 லட்சம் ரூபாய் நிகர லாபமாக ஒரு ஹெக்டரில் கிடைச்சது. கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் அந்த விவசாயிக்கு பாகற்காயில் மட்டும் ஒரு ஹெக்டரில் கிடைச்சிது. அடுத்து புடலங்காய், இதுவும் அதே மாதிரி ஆழியார் உப வடிநீர் பகுதியில் கிட்டத்தட்ட 23% தண்ணி சேமிப்பு இருந்தது. மகசூலாக கிட்டத்தட்ட 44% அதிக மகசூல் கிடைச்சிது. நிகர லாபம்னு பார்த்திங்கன்னா 2.9 லட்சம் ரூபாய் ஒரு ஹெக்டரில் நிகர லாபமாக கிடைச்சிது. இதனுடைய மார்க்கெட் எங்களுக்கு அதிகமாக எங்கே போகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா மாநிலத்துக்கும் அதிகமாக நான் சொன்ன அந்த பாகக்காயும் புடலங்காயும் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. இது விவசாயிகள் என்னென்னா இதில் நல்ல தண்ணீருடைய தேவையும் குறைவாக இருக்கிறதால மகசூல் அதிகமாக இருக்கிறதால இந்த காய்கறிகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்க எந்த ரகம் கேட்குறாங்களோ அதே ரகத்தை விவசாயிகளை போட வச்சு கொடுத்ததால் விவசாயிகளுக்கும் நல்ல லாபம் கிடைச்சிது. இதுக்கு இன்னொரு அனுகூலம் என்னென்னா அந்த கேரளாவிலேருந்து வரக்கூடிய வியாபாரிகள் இந்த விவசாய தோட்டத்துக்கே வந்துடுறதால விவசாயிகள் விளைபொருட்களை மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற வேலை, நேரம், வண்டி செலவு எல்லாம் மிச்சமாயிடுச்சு. ரெண்டாவது இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன, இந்த பகுதியில் இந்த கொடிவகை காய்களுக்கு தனியாக விவசாய பெருமக்கள் ஒரு குழு அமைச்சு அவங்களே விலையை நிர்ணயிக்கிறதால விவசாய பெருமக்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய லாபத்திலிருந்து 3 மடங்கு லாபம்,
சில இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா 3 மடங்கு மகசூல் அதிகமாக இருக்குது, நல்ல விலை கிடைக்குது. வாரத்துக்கு ஒரு தடவை இந்த விலை வந்து மாறும். ஒவ்வொரு திங்கக்கிழமையும் இந்த விலை மாற்றத்தில் வச்சுட்டு விவசாய பெருமக்கள் இந்த துல்லிய பண்ணை சாகுபடி முறையில் நல்லா செஞ்சிட்ருக்காங்க. அடுத்து பீர்கன், இதுவும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஓங்கூர் உப வடிநீர் பகுதியில், ஆலையார் வடிநீர் பகுதியிலையும் பார்த்தோம். கிட்டத்தட்ட 39% தண்ணி மிச்சப்படுது. அதிக மகசூலாக பார்த்திங்கன்னா 64% உயர் விளைச்சல். நீங்கள் சாதாரணமான முறையில் சாகுபடி பண்ணுறதுக்கும் இந்த துல்லிய பண்ணை திட்ட முறையில், அதாவது சொட்டு நீர் பாசனம் கொடுத்து அதில் உரநீர் பாசனம் கொடுத்து மற்ற பராமரிப்புகள்லாம் சிறப்பாக செய்கிறப்ப 63% உயர் மகசூல் கிடைச்சது. கிட்டத்தட்ட 3.8 லட்சம் ரூபாய் ஒரு ஹெக்டரில் நிகர லாபமாக கிடைச்சது. அடுத்து சுரக்காய், இந்த சுரக்காயும் அதே மாதிரி ஆலியார் பகுதியில், உபவடி பகுதியில் கிட்டத்தட்ட 30% தண்ணீருடைய சேமிப்பு, மகசூல் அதிகபட்சமாக 81% உயர் மகசூல் கிடைச்சது. அப்புறம் இதில் லாபம் மட்டும் பார்த்திங்கன்னா 3.12 லட்சம் ரூபாய் ஒரு ஹெக்டரில், கிட்டத்தட்ட 3.12 லட்சம் ஹெக்டர் ரூபாய் ஒரு ஹெக்டரில் நிகர லாபமாக கிடைச்சிது. அடுத்து பூசணிக்காய், இந்த பூசணிக்காயும் ஒரு ஹெக்டரில் நிகர லாபமாக 2.8 லட்சம் ரூபாய் நிகர லாபம் கிடைச்சிது. இதில் தண்ணி சேமிப்புன்னு பார்த்திங்கன்னா 34% தண்ணீருடைய சேமிப்பு, மகசூல் எவ்வளோ கிடைச்சதுன்னா 58% அதிக மகசூல். சாதாரணமாக நடவு முறைக்கும் இந்த சொட்டு நீர் உரநீர் பாசன முறைக்கும் 58% உயர் விளைச்சல் கிடைச்சது. அடுத்து வெள்ளரிக்காய், இந்த வெள்ளரிக்காயில் தண்ணியுடைய தேவையும் குறையுது. ரெண்டாவது சொட்டு நீர் பாசனம் இருக்கப்ப இதில் வந்து அதிகமாக பூச்சி நோய் தாக்குதல் இல்லை. ஆனால் அந்த அதே சமயத்தில் இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாட்கள், அதாவது அந்த ரூம் டெம்பரேச்சர் வைக்கிறப்ப வதங்காமல் இருக்கும். இதில் நிகர லாபமாக கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய் ஒரு ஹெக்டரில் நிகர லாபமாக எடுத்திருக்காங்க சொட்டு நீர் பாசனத்தில். அடுத்து கோவை மாவட்டத்தில் அதிகமாக இந்த கோவைக்காய் பயன்படுத்துகிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் நல்ல மருத்துவ குணம் இருக்கிறதால இந்த கோவைக்காய்க்கும் காய்கறி பயிருக்கு உண்டான அங்கீகாரம் இப்போ கிடச்சிருக்கு. இந்த காய்கறி பயிர்கள் இதுவும் வந்து இந்த கொடி வகை காயில் சேர்ந்ததாக இருக்குது. இதுலேயும் நாங்கள் சொட்டு நீர் பாசனம் செஞ்சு வந்ததில் கிட்டத்தட்ட நிகர லாபமாக ஒரு கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ரூபாய் ஒரு ஹெக்டரில் நிகர லாபமாக கிடச்சிது, நல்ல மகசூலும் கிடச்சிது. அடுத்து பீட்ரூட், இந்த பீட்ரூட்லேயும் நிறைய விவசாய பெருமக்கள் இந்த ஆலையார் வடிநிலை பகுதி, அதே மாதிரி சத்தியமங்கலம் பகுதி, பல்வேறு பகுதியிலையும் இங்கே போட்டுட்ருக்காங்க. இங்கே நிகர லாபமாக கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் ஒரு ஹெக்டரில் நிகர லாபமாக கிடச்சி சொட்டு நீர் உரநீர் பாசனம் ரொம்ப கை கொடுத்தது. அடுத்து பீன்ஸு, இந்த பீன்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா தண்ணீருடைய தேவைகள் கிட்டத்தட்ட 35% குறைவாக இருந்தது. இதில் மகசூல்னு பார்த்திங்கன்னா சாதாரண முறைக்கும் துல்லிய பண்ணை திட்டத்துக்கும் கிட்டத்தட்ட 56% அதிக மகசூல் கிடைச்சிது. நிகர லாபமாக ஒரு ஹெக்டரில் 1.8 லட்சம் ரூபாய் நிகர லாபமாக கிடைச்சிது. அடுத்து பருத்தி, இந்த பருத்தி சொட்டு நீர் பாசனத்தில் போட்டால் எப்படி வரும்னு பார்த்தோம். பருத்தி ரொம்ப சிறப்பாக வந்ததுங்க. அது சொட்டு நீர் உரநீர் பாசனம் மண்ணுக்கு மேற்பரப்பில் இருக்கக்கூடிய உரங்கள் கொடுத்து பார்த்ததில் பருத்தி காய் நல்லா வெடித்து வந்தது. அதே சமயத்தில் பயிர் செழிப்பாக இருந்ததில் எங்களுக்கு பூச்சி நோய் தாக்குதல் அதிகம் வரலை. கிட்டத்தட்ட 6 இடம் 6 இருந்து 8 மருந்து அடிக்கக்கூடிய இடத்துல எங்களுக்கு வந்து 5 மருந்து தான் அடிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதே சமயத்தில் தண்ணீருடைய தேவைகள் 40% குறைவாக இருந்தது. நிகர வருமானமாக ஒரு ஹெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 ரூபாய் ஒரு ஹெக்டரில் நிகர லாபம் கிடைச்சிது. அப்புறம் மரவள்ளி, மரவள்ளிக்கு பெரும்பாலும் வந்து சொட்டு நீர் பாசனம் போட மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஓரளவுக்கு வறட்சி தாங்கி வரக்கூடிய பயிர். இருந்தாலும் அந்த பயிருக்கு சொட்டு நீர் பாசனத்தில் கொடுத்தா அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்ததில் கிட்டத்தட்ட 25%-35% வரைக்கும் அதனுடைய மகசூல் வந்து உயர்த்த முடியும். தண்ணீருடைய தேவைகள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30% தண்ணியை வந்து குறைக்க முடியும். இந்த மாதிரி போடுறப்ப சொட்டு நீர் பாசனத்தில் ஒரு ஹெக்டரில் நிகர லாபமாக 1,75,000 ரூபாய் மரவள்ளியில் எங்களுக்கு கிடைச்சிது. அடுத்தபடியாக மலர்கள், இப்போ கோவை மாவட்டத்தில் நிறைய இந்த சம்பங்கி சாகுபடி நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சம்பங்கி சாகுபடியில் பார்த்திங்கன்னா நாங்கள் தெளிப்பினர் ஸ்ப்ரிங்க்ளர் இரிகேஷன் நாங்கள் கொடுத்து பார்த்தோம். இதில் ஒரு நல்ல அனுகூலம் என்னென்னா டிசம்பர் ஜனவரி மாதத்தில் லேசாக பனி இருக்கும். அந்த இலை மேலே பூ மேலே பனி இருக்கிற பறிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வளர்ச்சி குறைவாக இருக்கும். அதே சமயத்தில் இலைகளில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பூச்சிகளும் நோய்கள் தாக்குதும் இலைப்பேனும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நாங்கள் தெளிப்பு நீர் பாசனம் கொடுக்குறப்ப என்னென்னா இந்த தெளிப்பு நீர் பாசனத்தை காலையில்
ஒரு 5-6 மணிக்கு நாங்கள் போடுறப்ப என்னாகனா மேலே இருக்கக்கூடிய இந்த பனி உடைய தாக்கம் குறைவாக இருக்கும். அப்புறம் அந்த செம்பேன் சொல்லக்கூடிய அந்த செம்பேன் பூச்சியோட தாக்குதல் குறைவாக இருந்தது. மலருடைய நீளம் அதிகம் வருது. இதெல்லாம் விவசாயிகளுடைய கருத்து சார். எங்களுக்கு வந்து போகிறதுல வந்து மலருடைய நீளம் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது பறிக்கிறப்ப நீங்கள் சாதாரண முறையில் தண்ணி தெளிச்சுன்னா அதிகமாக ஈரம் இருக்க எங்கள் வயலுக்குள்ளே இறங்கி மலரை பறிக்க முடியல. இதுனா இந்த தெளிப்பு நீர் பாசனத்தை பார்த்திங்கன்னா அளவாக தண்ணி பாய்க்கிறதுல என்னென்னா எங்களுக்கு வந்து ஈரம் அதிகமாக இல்லாதால் இன்றைக்கி தண்ணி பாய்ச்சினா மறுநாள் காலையில் எங்களை போய் மலர் பறிக்கிறதுக்கு எங்களால் முடியுது. மலருடைய நீளம் அதிகமாக இருக்கிறதால எங்களுக்கு நல்ல விலை கிடைக்குன்றாங்க. இப்போ நீங்களே பார்க்குறீங்க இந்த வயலில் ரொம்ப அருமையான மகசூல் கிடைச்சது. இவங்களுக்கு நீர் சேமிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தெளிப்பு நீர் பாசனத்தில் அவங்க பயன்படுத்தக்கூடிய தண்ணீருடைய அளவு கிட்டத்தட்ட 60% வரைக்கும் அந்த நீர் சேமிப்பு இருந்தது. அப்புறம் மகசூல் அதிகபட்சமாக 58.6% உயர் மகசூல் சாதாரணமாக பாய்ச்சறத விட இந்த சொட்டு நீர் உரநீர் பாசனம் கொடுக்குறப்ப தெளிப்பு நீர் பாசனம் கொடுக்குறப்பையும் 58.6% உயர் விளைச்சலும் கிடைச்சிது. நிகரலாபமும் ஒரு ஹெக்டருக்கு 5.21 லட்சம் ஒரு ஹெக்டருக்கு நிகரலாபமாக எடுத்திருக்காங்க. அடுத்து ரோஸ். இந்த பகுதியில் எங்கள் பகுதியில் சத்தியமங்கலம் கோவை மாவட்டம் ஒரு சில பகுதியில் வந்து பட்டன் ரோஸ் நிறையா பயன்படுத்திகிட்ருக்கோம். அதுக்கும் வந்து சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்துகிறக்கூட தண்ணீருடைய தேவைகளும் மிச்சமாக இருந்தது. மகசூல் வந்து பார்த்தீங்கன்னா நிகரலாபமும் நல்லா கிடைச்சிது. சாமந்திப்பூ. இந்த சாமந்தி உற்பத்தியும் இங்கே நிறையா இங்கே நல்ல ஒரு மலர் சந்தை இருக்குது கோயம்புத்தூரில். ஸோ அதனால் இந்த மலர் சாகுபடிக்கும் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து துல்லிய பண்ணை திட்டத்தில் நாங்கள் போட்டிருப்ப என்னாகன்னா நிகரலாபமாக ஒரு ஹெக்டரில் 175,000 ரூபா நிகரலாபமாக அந்த சாமந்தி பூவில் கிடச்சிது. அப்புறம் தண்ணீருடைய தேவைகளும் குறைவாக இருந்தது. அதே மாதிரி செவ்வந்தி. இந்த செவ்வந்தியில் நிகரலாபமாக கிட்டத்தட்ட 2.8 லட்சம் ரூபா ஒரு ஹெக்டரில் எடுத்தாங்க. தண்ணீருடைய தேவைகளும் குறைவு. அந்த மலர்களுடைய வண்ணம் அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலர் டெவலப்மெண்ட்டு. மலருடைய சைஸும் ரொம்ப பெருசாக படத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வகையில் பயிரே ரொம்ப செழிப்பாகவும் பூச்சி நோய் தாக்குதல் இல்லாமல் இருந்தால் மலர்களுடைய வைக்கக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா நீண்ட நேரத்துக்கு ஓடாமல் இருக்கும். அடுத்து பழ வகையில் பப்பாளி ஒரு முக்கியமான ஒரு பயிர் பார்த்திங்கன்னா. இந்த பப்பாளி வந்து தினம் வந்து இங்கே பயன்படுத்தக்கூடிய நிலைமையில் இருக்கும். ஸோ இந்த பப்பாளியிலும் சொட்டு நீர் உரநீர் பாசனம் கொடுக்குறப்ப பப்பாளியில் உயர் விளைச்சல் கிடைச்சிது. தண்ணீருடைய தேவைகள் குறைஞ்சது. நிகரலாபமாக ஒரு ஹெக்டரில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 6 லட்சம் ரூபா ஒரு ஹெக்டரில் நிகரலாபமாக எடுத்திருக்கோம். அப்புறம் தர்பூசணி. தர்பூசணி வந்து பல்வேறு பகுதிகளில் ஓங்கூர் காம்பைநல்லூர் இந்த உபவடி நீர் பகுதியில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னு சொன்னால் இந்த சொட்டு நீர் பாசனத்தில் உரநீர் பாசனம் கொடுத்து தர்பூசணி வளர்த்தோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நீர் சேமிப்பாக கிட்டத்தட்ட 64% நீர் சேமிப்பு இருந்தது. அதிகபட்ச மகசூலாக 72%, அதாவது சாதாரண முறையை விட 72% அதிக மகசூலும் கிடைச்சது. ஒரு ஹெக்டருக்கு நிகரலாபமாக 2.9 லட்சம் ரூபா ஒரு ஹெக்டரில் நிகரலாபமாக கிடைச்சது. அடுத்து வந்து முலாம்பழம். இதே தான், இதே மாதிரி முலாம்பழம்லையும் பார்த்திங்கன்னா சொட்டு நீர் உரநீர் பாசனம் கொடுக்குறப்ப முலாம்பழத்தினுடைய தரமும் அதனுடைய சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவும் நல்ல ருசியாகவும் இருந்ததால் பார்த்திங்கன்னா நல்ல லாபம் கிடைச்சிது. தண்ணீருடைய சேமிப்பு கிட்டத்தட்ட 60% தண்ணியை எங்களால் சேமிக்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட 68% உயர் விளைச்சல் எங்களுக்கு கிடைச்சிது. நிகரலாபமாக ஒரு ஹெக்டரில் 3.7 லட்சம் நிகரலாபமாக எங்களுக்கு கிடைச்சிது. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா பயிர்களுமே நான் காமிச்ச அத்தனை பயிர்களில் மட்டும் எல்லா பயிர்களுமே சொட்டு நீர் உரநீர் பாசனம் சரி தெளிப்பு நீர் பாசனம் சரி ரெயின்கன் இரிகேஷன் சொல்லி பார்த்திங்கன்னா நீருடைய தேவைகள் குறைவாக இருக்குது. அப்புறம் உரமும் அதோடு சேர்ந்து நம்ம கொடுக்குறதால அந்த உரருடைய உற்பத்தி திறன் அதிகமாகுது. மகசூல் கிட்டத்தட்ட 50-60%, சில இடங்களில் 85% மகசூல் எடுத்திருக்கோம். இதனால் என்னாச்சுன்னா நல்ல லாபம் மகசூல் அதிகமாக கிடைக்கிறது, நல்ல லாபம் கிடைச்சிருக்கு. எனவே இந்த வேளாண் பெருமக்கள் தமிழக அரசால் தற்சமயத்தில் பயன்படுத்தல இருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து அந்த நுண்ணுயிர் பாசன முறைகளுக்கு எல்லா நுண்ணுயிர் உபகரணங்கள்லாம் இலவசமாகவே கொடுக்குறாங்க. அதுக்கு தேவையான அனைத்து இதுவும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் லேண்டு டாக்குமெண்ட் விவசாய பர்டிகுலர்ஸ் கொடுத்தோன்னா தமிழக அரசு வேளாண் துறையும் அதே மாதிரி ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க. இது இல்லாமல் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் நீர் நுட்ப மையத்தில் தமிழக அரசு மற்றும் உலக வங்கியோட ஒரு திட்டம் நீர்வள நிலவள திட்டம் அப்படி ஒரு திட்டம் இருக்குது. இந்த திட்டத்துலேயும்
தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 66 உபவடி நீர் பகுதியில் இந்த திட்டங்களை செயல்படுத்தி துல்லிய பண்ணைய முறையை பயன்படுத்திட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்திகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வேளாண் பெருமக்களுக்கு நீர்நுட்பம் வாயிலாக நீர்நுட்ப மையம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வாயிலாக இந்த திட்டத்தின் மூலம் விவசாய பெருமக்களுக்கு சொட்டு நீர் பாசனமாக இருந்தாலும் சரி, தெளிப்பு நீர் பாசனமாக இருந்தாலும், தூவி நீர் பாசனம், பயிருக்கு தகுந்த மாதிரி தேவையான உபகரணங்கள் கொடுக்குறோம். அப்புறம் அந்த பயிர் சாகுபடி செய்கிறதுக்கு தேவையான அனைத்து ஆலோசனைகளையும் கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் அந்த பயிருக்கு தேவையான இடுபொருட்கள் எல்லாம் கொடுத்து அந்த காலத்தில் கொடுக்கறதுல என்னென்னா சொட்டு நீர் உரப்பாசனம், அதே சமயத்தில் இடுபொருட்கள் காலத்தில் கிடைக்கிறப்ப விவசாய பெருமக்கள் தங்கு தடையின்றி இந்த சொட்டு நீர் உபகரணங்களை பயன்படுத்தி ஒவ்வொரு பயிர், இப்போ ஒரு தக்காளி போடுவாங்க, அடுத்த பயிராக பார்த்திங்கன்னா ஒரு மிளகாயோ, அதுக்கு அடுத்த பயிரோ ஒரு மக்காச்சோளம் போடுறாங்க. ஒரு சில பகுதியில் மக்காச்சோளம், அதுக்கு அடுத்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயிர்கள் உளுந்து பாசிப்பயிர் போடுறாங்க. அப்படி இல்லைன்னா அடுத்தபடியாக போடுறப்ப வந்து என்னென்னா தக்காளி, கத்திரி போட்டுட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி சில பகுதியில் இந்த நுண்ணுயிர் பாசனங்களை வச்சு நாங்கள் கரும்புக்கு கொடுத்துருந்தோம். கரும்பில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40% இந்த தண்ணீருடைய தேவையை குறைஞ்சது. மகசூல்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 100 டன் வரைக்கும் விவசாயிகள் எடுத்திருக்காங்க. ஒரு ஹெக்டருக்கு 260 டன் வரைக்கும் மகசூல் எடுத்திருக்காங்க, உயர் மகசூல். அப்புறம் தண்ணீருடைய தேவைகள் ரொம்ப குறைஞ்சிடுச்சு, கிட்டத்தட்ட 40-45% தண்ணீருடைய குறைபாடு இருந்தது. உரத்துடைய தேவைகள் ரொம்ப குறைஞ்சிருந்தது. அப்புறம் மருதாம்பு பயிர்னு பார்த்திங்கன்னா மருதாம்பு பயிர்லேயும் நல்ல வளர்ச்சி கிடைச்சிது. அதே மாதிரி மாமரத்தில் வந்து இந்த சொட்டு நீர் பாசனத்துக்கு அதுக்கும் இந்த திட்டத்தில் நாங்கள் இலவசமாக கொடுத்துட்ருக்கோம். எனவே வேளாண் பெருமக்கள் மாவாக இருந்தாலும் சரி, வாழையாக இருந்தாலும் சரி, மஞ்சள், அந்த மாதிரி எல்லா பயிர்களுக்குமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் சொட்டு நீர் பாசனம். அப்புறம் ஒரு சில பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த காவிரி நீர் பாசன பகுதியில் சில நேரங்களில் வந்து தண்ணி தட்டுப்பாடு இருக்கும். உரிய நேரத்தில் வந்து மேட்டூர் அணை திறக்காமல் இருக்கிறப்ப என்னாகுன்னா தண்ணீருடைய தட்டுப்பாடு இருந்ததுன்னா நெல் போட முடியாது ஒரு சில பகுதியில். அந்த பகுதிகளுக்கு மாற்று பயிராக மக்காச்சோளம் போடுறதுக்கும், அந்த மக்காச்சோளம் சாகுபடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய், 10,000 ரூபாய் ஒரு ஹெக்டருக்கு, அதாவது விதைகள், நல்ல உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகங்கள், உயிர் உரங்கள், அதுக்கு தேவையான சாகுபடி முறையெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இந்த மாற்று பயிராக போட சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் ஒரு நெல் சாகுபடி பண்ணுற இடத்துல கிட்டத்தட்ட 2 மக்காச்சோளம் போட்டு எடுத்துடலாம். அதே பதில ஒரு நெல்லுக்கு தேவையான தண்ணியை வச்சு 3 உளுந்து, அதாவது 3 பயிர் உளுந்து பாசிப்பயிர், 3 பாசிப்பயிர் ஒரு நெல்லுக்கு பாயக்கூடிய தண்ணி வச்சு நம்ம பாய்ச்ச முடியும். இப்போ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, இதில் உளுந்து பாசிப்பயிரும் சொட்டு நீர் பாசனம் உரநீர் பாசனத்தில் கொடுத்துருக்கோம். ஒரு ஹெக்டர் நிலத்திலிருந்து 1300 கிலோ உளுந்து, 7 உளுந்து அறுவடை பண்ணியிருக்கோம். அதேமாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாசிப்பயிர் ஒரு செடிக்கு கிட்டத்தட்ட 65-80 வரைக்கும் காய்கள் பிடிச்சிருந்தது. அப்போ சொட்டு நீர் பாசனம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பயிர் வகை பயிர்களுக்கு பயன்படுத்துகிறப்ப அதனுடைய தண்ணீருடைய தேவையும் குறைவாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மகசூல் வந்து பார்த்திங்கன்னா 2 மடங்களுக்கு மேலே அதிகமாக இருக்குது. இப்போ நீங்களே அந்த பயிர் பார்த்திங்கன்னா தெரியும். எனவே வேளாண் பெருமக்கள் இந்த நுண்ணுயிர் பாசன முறைகள் பல்வேறு முறைகள் இருக்குது. தமிழக அரசால் வழங்க இருக்கின்ற பல்வேறு நிதி உதவிகளை விவசாய பெருமக்களுக்கு இந்த நுண்ணுயிர் பாசனத்துக்கு கொடுத்துருக்காங்க. அது தோட்டக்கலை துறையாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வேளாண்மை துறையாக இருக்கட்டும், தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் இருக்கட்டும், பல்வேறு திட்டங்கள் வச்சுருக்காங்க. எனவே வேளாண் பெருமக்கள் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய தோட்டக்கலைத்துறை, வேளாண்மைத்துறை, குறிப்பாக விவசாய பல்கலைக்கழகங்களை சேர்ந்த ஆராய்ச்சி நிறுவனங்கள், அப்புறம் வேளாண் அறிவியல் நிலையங்கள், உதாரணமாக இந்த திட்டங்களில் நுண்ணுயிர் பாசன முறைகள் திட்டங்கள் வேணும்னா தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் இயக்குனர் நீர்நுட்ப மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், அவங்க வந்து தொடர்பு கொண்டிங்கன்னா மேலும் உங்களுக்கு விவரங்கள் கொடுப்பாங்க. இது இல்லாமல் முதல்வர் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மதுரை, முதல்வர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் கிள்ளிக்குளம், முதல்வர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் வாழவச்சனூர், முதல்வர் தோட்டக்கலை மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பெரியகுளம், முதல்வர் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் குமுளூர். இந்த கல்லூரியெல்லாம் கேட்டிங்கன்னா அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய என்னென்ன திட்டங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. வேளாண் பெருமக்கள் அவங்கள அணுகி அந்த முறையில் இணைஞ்சிக்கலாம். இது இல்லாமல் ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையம் இருக்குது, அங்கே இயக்குநரை தொடர்பு கொள்ளலாம். அப்புறம் மண்டல ஆராய்ச்சி நிலையம் பையூர், மண்டல ஆராய்ச்சி நிலையம் விருத்தாச்சலம், மண்டல ஆராய்ச்சி நிலையம் அருப்புக்கோட்டை, வேளாண் ஆராய்ச்சி நிலையம் பவானிசாகர்,
வேளாண் ஆராய்ச்சி நிலையம் வைகட, நெல் ஆராய்ச்சி நிலையம் திருவூர் குப்பம், நெல் ஆராய்ச்சி நிலையம் அம்பாசமுத்திரம், தேசிய பயிர் வகை ஆராய்ச்சி நிலையம் வம்பன், வேளாண் ஆராய்ச்சி நிலையம் விருஞ்சிபுரம், மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையம் ஏத்தாப்பூர், கரும்பு ஆராய்ச்சி நிலையம் சிறுகமணி, சிறுதானிய மகத்துவ மையம் அத்தியந்தல், காய்கறி ஆராய்ச்சி நிலையம் பாலூர். இந்த ஆராய்ச்சி நிலையங்களில் இருக்கக்கூடிய பேராசிரியர் மற்றும் தலைவரை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அங்கே என்ன திட்டங்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. வேளாண் பெருமக்கள் அந்த திட்டத்தில் கேட்டு பயன்பெறலாம். இது இல்லாமல் வேளாண் அறிவியல் நிலையங்கள்லாம் இருக்குது. அதாவது விருஞ்சிபுரம், விருத்தாச்சலம், வேளாண் அறிவியல் நிலையம் மதுரை, வேளாண் அறிவியல் நிலையம் ராமநாதபுரம், வேளாண் அறிவியல் நிலையம் திண்டிவனம், வேளாண் அறிவியல் நிலையம் திருவூர்குப்பம், வேளாண் அறிவியல் நிலையம் பாப்பாரப்பட்டி, வேளாண் அறிவியல் நிலையம் சந்தியூர், வேளாண் அறிவியல் நிலையம் சிறுகமணி, வேளாண் அறிவியல் நிலையம் திருப்பதி சாரம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய திட்ட ஒருங்கிணைப்பாளர்களுக்கு கேட்டிங்கன்னா அந்த திட்டங்களை பற்றி உங்களுக்கு சொல்லுவாங்க. எனவே வேளாண் பெருமக்கள், இந்த தண்ணீருடைய உபயோகம் எல்லா பயிருக்கும் நிச்சயமாக தேவை. எனவே நுண்ணீர் பாசன முறையானது தண்ணீருடைய தேவை கிட்டத்தட்ட 30-50% வரைக்கும் பயிருக்கு பயிர், நிலத்துக்கு நிலம் தண்ணியை மிச்சப்படுத்தப்படும். இந்த சேமிக்கப்பட்ட தண்ணீர் பயிர் வகை சாகுபடி செய்யக்கூடிய பரப்பளவு உயர்த்துவதற்கு பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் அதிக மகசூல் எடுக்கலாம். அதிக மகசூல் எடுக்கிறதால விவசாய பெருமக்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். எனவே விவசாய பெருமக்கள் அதிக மகசூல் பெற்று பயன்பெற வேண்டுகிறேன்.